ஒரு கிராமத்துல ஹீராலாலுங்கிற ஒரு நபர் இருந்தாரு. அவரோட குடும்பத்துல அவரோட மனைவி குந்தி மட்டும்தான் இருந்தாங்க. ஹீராலால் கிட்ட சொத்துங்கிற பேர்ல ரொம்பவே பாழடைஞ்ச ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருந்தது. பாவம் ஹீராலால் கஷ்டப்பட்டு ரிக்ஷாவை ஓட்டி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஹீராலாலோட மனைவி குந்தி எப்போவுமே அவங்களோட ஏழ்மைக்காக ஹீராலால திட்டிக்கிட்டே இருப்பா. ஹீராலால் தன்னுடைய ஏழ்மையை விட தன்னோட மனைவியோட திட்டுகளை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட கையில கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு பாட்டில் இருந்தது. இனி வாழ்க்கை முழுக்க ரிக்ஷாவையே ஓட்டிக்கிட்டு இருங்க, வேற எந்த வேலையும் செய்யறத பத்தி யோசிக்காதீங்க, சரியா? நான் இப்ப வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சார், அப்படியே ஆபீஸ்ல இருந்து சோந்து போய் வந்திருக்காரு. இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்திருக்கு போல. நீ தினமும் கத்துறத கேட்டு கேட்டு என்னால தாங்க முடியல. முதலியே எனக்கு ரொம்ப பிரச்சனை எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு வந்தா நீ பேசி பேசியே என்ன குணர்வ போல. இந்த பருப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு என் வயிறே கெட்டு போயிடுச்சுன்னு 3 நாளா சொல்லிட்டு இருக்கேன். கடவுளுக்கு கொஞ்சம் நன்றியாயிரு, போய் பாரு. ஜனங்க சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எனக்கு உங்க தேவையில்லாத பேச்ச கேட்கணும்னு இல்ல, நான் எப்படியாவது நாளைக்கு சிக்கன் சாப்பிட்டே ஆகணும், புரிஞ்சுதா? நீ என் புருஷன், அதை எப்படியாவது வாங்கிட்டு வா. நான் ஊரூரா போய் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே இருக்கேன், அதுவும் வாடகை ரிக்ஷா. நாலு ஃபுல்லா கஷ்டப்பட்டு 2 சவாரி மட்டும்தான் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது உனக்கு சிக்கன் சாப்பிடணுமா? இது என்னது உன் கையில? ஒரு சவாரி உக்காந்தாங்க, அவங்க இதை விட்டுட்டு போயிட்டாங்க. இதை கொடுத்து கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனா வரவே இல்ல. காசு கூட கொடுக்காம இதை என்கிட்ட அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சத்ய ஹரிஷ்சந்திரரே, அப்போ இதையே வித்து அந்த காசால சிக்கன் வாங்கிட்டு வாங்க. பாவம் ஹீராலால் அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாமலேயே பசியோடவே தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையிலயும் எப்பயும் போலவே ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு போனாரு. இன்னைக்கு ஹீராலாலுக்கு ஒரே ஒரு சவாரி மட்டும்தான் கிடைச்சது. ஆனா பசியோட இருக்கிறதுனால பாவம் அவரால ரிக்ஷாவை ஓட்டவே முடியல. திடீர்னு அவரோட ரிக்ஷா ஒரு கல்லுக்கு தடுக்கிடுச்சு. இதனால ரிக்ஷால உட்கார்ந்துருக்கிறவங்க விழுந்துட்டாங்க. அதோடவே அந்த ரிக்ஷாவோட டயரும் கோணல் ஆயிடுச்சு. என்னடா கண்ணு தெரியலையா முட்டா பயலே, உன் கண்ணுக்கு இவ்ளோ பெரிய கல்லு கூட தெரியலையா? மன்னிச்சிருங்க, நேத்துல இருந்து சாப்பிடல, பசியால அந்த கல்லை நான் பார்க்கல. அட லூசு பயலே, நீ பசியோட இருக்கேன்றதுக்காக இப்படிதான் செய்யணுமா? இப்படி சொல்லிட்டு அந்த பாசஞ்சர் ஹீராலாலுக்கு காசு கொடுக்காம அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. பாவம் ஹீராலால் அந்த ரிக்ஷா சக்கரத்தையே சோகமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த ரிக்ஷாவோட முதலாளி ரொம்பவே கொடூரமானவன். அன்னைக்கு சாயந்தரம் ஹீராலால் ரிக்ஷாவை முதலாளி கிட்ட எடுத்துக்கிட்டு போனப்போ அந்த ரிக்ஷாவோட முதலாளி சேட் அமீர்சந்த் ரிக்ஷாவோட மோசமான நிலைமையை பார்த்து கோவத்துல எரிஞ்செரிஞ்சு விழுந்தான். ஹீராலால், என்ன இது, என்னோட ரிக்ஷாவை இப்படி பண்ணி வச்சிருக்க? மன்னிச்சிருங்க ஐயா, ஒரு கல்லுல நான் ஏத்திட்டேன். 4 மாசமா எனக்கு வாடகை கூட நீ கொடுக்கல, இப்போ ரிக்ஷாவை இப்படி பண்ணி வச்சிருக்கியா? இதோட காசு யார் கொடுப்பா? நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுத்துறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படி கொடுப்பியோ, எந்த மாதிரி கொடுப்பியோ, 15 நாளுக்குள்ள ரிக்ஷாவோட வாடகை அப்புறம் ரிக்ஷாக்கான சேதாரத்தோட பணமும் கொடுத்தாகணும். அது ஒரு 5000 ரூபாய் வரும். இனிமே உனக்கு நான் ரிக்ஷாவை கொடுக்க மாட்டேன், ஓடு இங்கிருந்து. பாவம் ஹீராலால் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு பதிலா ரொம்பவே பயங்கரமான வட்டிக்கு கடன் கொடுக்கற ரமேஷோட வீட்டை நோக்கி போனாரு. ஹீராலால பார்த்து ரமேஷ் கேலி செய்யற விதமா இப்படி சொன்னான். என்னப்பா ஹீராலால், நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நான் அவ்வளவு மோசம் ஆயிட்டேனா? ஒரு ரிக்ஷாக்கார வந்து என்கிட்ட கடன் கேப்பா போலியே? ஹீராலால் கைகளை கூப்பி தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னாரு. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்குப்பா, நீ வீட்டுக்கு போ, சாயங்கால காசு எடுத்துக்கிட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன். ஹீராலால் மௌனமா தன்னோட வீட்டுக்கு போனாரு. ஹீராலால பார்த்து அவரோட மனைவி குந்தி இனிக்கும் எப்பயும் போலவே கோவமா பேசினா. ஏற்கனவே அவரு ராத்திரில இருந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாரு. அவரு வட்டி வியாபாரி ரமேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரமேஷ் வந்துட்டான். எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வந்தே வருவீங்கன்னு. ஹீராலால், நான் வருவேன். இப்படி சொல்லிட்டு ரமேஷ் 50 ரூபாய் நோட்டை வெளியில எடுத்து ஹீராலாலோட கையில கொடுத்தான். இது என்ன ரமேஷ் அண்ணா, முழுசா 50 ரூபாய் இருக்கு, உன்னோட யோகியதுக்கு அவ்வளவுதான். ஹீராலாலுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. இந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன ஊருகா போடட்டுமா?
ஹீராலாலோட இந்த பேச்ச கேட்டு ரமேஷ் ஹேளனமா இப்படி சொன்னான். நீ சரியா சொன்ன, ஊர்கா வய போடு, உன்னோட ஊர்காவோட பேரு ஹீராலால் ஊர்கா. இப்படி ஹீராலால ரொம்பவே கொச்சப்படுத்தி ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு நல்லா அவமானப்பட்டீங்களா? இதுவரை இது மட்டும்தான் பாக்கி இருந்தது, இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. வீட்டுக்கு வந்தே அவமானப்படுத்துறாங்க. ஹீராலாலோட மூளையில வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது. அவர் உடனே தன்னோட மனைவிய பார்த்து இப்படி சொன்னாரு. ரமேஷ் சரியாதான் சொல்லிருக்காங்க, ஊர்காவோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நீ சொல்லிக்கிட்டே இருந்தல்ல வேற ஏதாச்சும் பண்றியா இல்லன்னு. இன்னொரு வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்க, ஆனா நீ பைத்தியம்னு சொல்ற. நீ வீட்டுல ஒண்ணுமே பண்றது இல்ல, உனக்கு ஊர்கா போட கூட தெரியும். நேற்று ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்தல்ல, அதுலயே நீ ஊர்கா போட ஆரம்பி. நான் சந்தையில போய் ஊர்காவை வித்துட்டு வர்றேன். ஹீராலாலோட இந்த ஆலோசனை குந்திக்கு கூட ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஹீராலால் தான் கிட்ட இருக்கிற 50 ரூபாவால ஊர்காய்க்கு தேவையான பொருட்களை வாங்கினாரு. அப்புறம் ஹீராலாலோட மனைவி அந்த கண்ணாடி பாட்டிலேயே ஊர்காய போட்டா. ஆனா அடுத்த நாள் காலையில குந்தி அந்த கண்ணாடி பாட்டில பார்த்து ஷாக் ஆயிட்டா. ஏன்னா ஒரே நாள்ல அது ஊர்காயா மாறிடுச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஊர்கா தயாராகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 நாளாவது ஆகும், ஆனா இந்த ஊர்கா என்னடானா ஒரே நாள்ல ரெடி ஆயிடுச்சு. அட விடுப்பா, இத நான் மார்க்கெட்ல வித்துட்டு வர்றேன். இதுல ஏதாச்சும் ஏடோ குடமா பண்ணிட கூடாது சரியா? ஹீராலால் அந்த ஊர்காய அன்னைக்கு மார்க்கெட்ல வித்துட்டு வந்துட்டாரு. இதால ஒரே நாள்ல அவருக்கு நிறைய லாபம் வந்தது. இனி அன்னிலிருந்து குந்தி தினமும் அந்த பாட்டில்லையே ஊர்காய போட்டுட்டு இருந்தா. அப்புறம் அடுத்த நாள் அவளுக்கு தயாரான ஊர்காய் கிடைச்சிட்டு இருந்தது. இனி கொஞ்ச நாள்லயே ஹீராலால் சேட் அமீர் சந்தோட கடனை அடைச்சிட்டாரு. இப்போ அவரோட நிலைமை மாறிக்கிட்டே இருந்தது. அப்புறம் சில மாசங்கள்லயே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் ஹீராலாலோட ஊர்காய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குந்தி என்ன நினைச்சாலோ தெரியல, அவ அந்த கண்ணாடி பாட்டில திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா. இப்படி செஞ்சதுமே திடீர்னு அவளோட கையில இருந்து அந்த பாட்டில் நழுவி விழுந்துருச்சு. அப்போதான் ஹீராலாலும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரு குந்திய எதையாவது சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து புகை வர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே குந்தி அப்புறம் ஹீராலாலுக்கு முன்னாடி ஒரு அழகான தேவதை வந்து நின்னா. தேவதைய பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. பயப்படாத ஹீராலால், நான் ஊர்காய்க்கான தேவதை. எந்த பாசஞ்சர் உன்னோட ரிக்ஷாக்குள்ள இந்த காலியான பாட்டில விட்டுட்டு போனாலும் அவளுக்கு இந்த ரகசியம் தெரியாது. எனக்கு ஒன்னும் புரியல. அது என்னன்னா, அந்த பாசஞ்சர் ஒரு சாது பாபாக்கு தானம் கொடுத்ததுனால அவர் இதை அவங்களுக்கு கொடுத்தாரு. இந்த கண்ணாடி பாட்டில் மந்திர பாட்டில்னு சொன்னாரு. ஆனா இத பத்தி முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சாது சொல்றத கேட்டுக்காம பாட்டில வாங்கிட்டு கதவை மூடிட்டாங்க. அதனால அவர் ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா அந்த அப்பாவி பாசஞ்சருக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. அவங்க அந்த சாதுவை ஏதோ மூளை குழம்பி போனவர்னு நினைச்சு இந்த பாட்டில உன்னோட ரிக்ஷால வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இது ஒரு மந்திர பாட்டில் ஹீராலால், நான் எப்போவுமே இந்த பாட்டில தான் இருப்பேன். இப்போ நீ நிறையவே சம்பாதிச்சுட்ட, இனி நீ உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம். உன்னோட மனைவி இந்த பாட்டில மட்டும் சோதிச்சு பார்த்துருக்கலனா இந்த பாட்டில் எப்போவுமே உங்ககிட்டயே தான் இருந்திருக்கும். அப்போ நான் ஊர்காய எப்படி செய்யறது? ஊர்காய செய்யறது உனக்கு ஏற்கனவே தெரியும் குந்தி. அப்புறம் ஜனங்களுக்கு உன்னோட ஊர்காயோட ருசி ரொம்பவே பிடிச்சு போச்சு. இந்த பாட்டிலுக்கான மந்திர சக்தி வெறும் ஒரே நாள்ல ஊர்காய தயார் செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான். அதை தவிர்த்து இதுக்கு வேற எந்த சக்தியும் இல்லை. இனி நான் கிளம்புறேன். அதோடவே நீ செய்யற இந்த ஊர்காயோட ருசியில நான் போனதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிட்டா. ஆனா ஹீராலாலோட ஊர்கா இன்னமும் பிரபலமாதான் இருக்கு.